வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஈரோட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணை கிணங்க தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கும் விழா ஈரோடு கருப்பண்ணா வீதியில் உள்ள நியாய விலைக்கடையில் நடைபெற்றது. இந்த விழாவை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் இன்று காலையில் துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் திருமதி நலவாமணி கந்தசாமி, திமுக மாவட்ட பிரதிநிதி சந்திரசேகரன், அக்னி சந்திர, 45வது வார்டு திமுக செயலாளர் செந்தில்குமார், திருநாவுக்கரசு வீரமணி, வீரசாமி, மதி, தனா, பிரவீணா, இ கே லோகசந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் முனைவர் திருவாச்சி மூர்த்தி. மாநிலம் முழுவதும் பொங்கல் பரிசு பொதுமக்களுக்காக கொடுப்பதற்கான நிகழ்ச்சி தற்பொழுது வாங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரே நேரத்தில் பல இடங்களிலே அந்த பரிசு ஈரோட்டை பொறுத்தவரை அனைவரையும் சேர்ந்து 741,000 இந்த பரிசு பொருள் சென்றாட்டம் இருக்கிறது. நேரத்தில் 1,180 நியாய விலைக்கடைகளில் இதை தொடர்ந்து கொடுக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் மட்டும் 10,191 குடும்பங்களுக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து குடும்பங்களை சேர்ப்பதற்கான இந்த பரிசு பொருளில் அந்த பையில் மொத்தமாக 21 பொருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் வேஷ்டி சேலை கொடுக்கப்படுகிறது. இதற்கு ஏறத்தாழ 7,02,00,000 ரூபாய் அதனுடைய பொருமானம் இங்கே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை. இதேபோல் மாநிலம் முழுவதும் இன்றைக்கு செய்யப்படுகிறது. பொதுமக்கள் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும், அதற்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை மாநில முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். எனவே இந்த 21 பொருள்களும் மேலும் அவர்களுக்கு கொடுக்கிற வேஷ்டி சாரி இதெல்லாம் அவர்களுக்கு. எனவே அந்த வகையில் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய கடைகளில் டோக்கன் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ரெண்டு மூணு பக்கம் முட்டுக்கை போராட்டம் நடக்குது. டோக்கன் கொடுக்கலேன்ட்டு முட்டுக்கை போராட்டம். ஆமாம், எப்படி பை வீட்டுக்கு போய் சேர்ந்துடும்? ஒரே நாளில் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரே நாளில் கொடுக்க முடியாது. ஒரே நாளில் கொடுக்கறதா இருந்தால் நிறைய குழப்பம் இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி துவங்கி வைக்கிறாங்க. துவங்கி வச்சு ஒரு 2-3 நாளில் கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்க முடிச்சிடும். பொங்கலுக்கு நாங்கள் சொன்ன 8,500,000 குடும்பத்திற்கும் இந்த பொங்கல் பரிசு கண்டிப்பாக போய் சேரும்.